பொதுமக்களின் பதற்றத்தால் பால் முகவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மேலும் ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் மற்றும் மஞ்சள் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனால் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள பால் முகவர்களும் அக்டோபர் 15ஆம் தேதி ஆவின் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பாலினை 20% முதல் 40% வரை கூடுதலாக கொள்முதல் செய்தனர். அக்டோபர் 15ஆம் தேதி ஒரே நாளில் விற்று தீர்ந்த காரணத்தால் 16-17 தேதிகளில் கூடுதலாக பால் கொள்முதல் செய்தனர். கனமழை பெய்வது தவறி போனதால் ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப தொடங்கியது. இதனால் பால் விற்பனை படுமந்தமாகி 30% மேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் பால் முகவர்களுக்கு பெருத்த நிதி இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்கள் தட்டு எடுத்து வந்தால்தான் மதிய உணவு வழங்கப்படும் என சத்துணவு ஊழியர் கூறிய சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பாளப்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் மதிய உணவு வாங்குவதற்காக காத்திருந்தனர். அப்போது அப்பள்ளியின் சத்துணவு ஊழியர் தட்டு இருந்தால்தான் மதிய உணவு முட்டையும் வழங்கப்படும் என கூறியுள்ளார். இதுகுறித்து பள்ளி மாணவரின் தந்தை சின்னத்துறை என்பவர் சத்துணவு ஊழியரிடம் கேட்டதற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கூறியதால்தான் இவ்வாறு செய்யப்படுகிறது என கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கு கல்வி கற்க வரும் மாணவர்களிடம் தட்டெடுத்து வர கூறுவது மட்டுமில்லாமல் முட்டை உள்ளிட்ட பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் பாஜக கிளை அலுவலகத்தில் வைத்து சீட்டு நடத்தி வந்த பாஜக பிரமுகர் 3 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்துக்குழி சாலை மன்னரை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் பாஜக கிளை அலுவலகத்தில் வைத்து 7 சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி வந்தார். அவர் 3000 பேரிடம் 3 கோடி ரூபாய் பணத்துடன் மாயமானார். இதுகுறித்து பணம் செலுத்திய அனைவரும் விசாரித்த போது செந்தில்குமார் சுமார் 3 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை மோசடி செய்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.